வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழ். இன்னைக்கு விஓடி ஃபிலிம்ஸ்ல நம்ம பார்க்க போற படம், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்க ஒரு சரியான காமெடி படம். இந்த படத்தை காப்பி அடிச்சுதான் தமிழ்ல நம்ம யோகி பாபு நடிச்ச ட்ரிப் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்தாங்க. இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு டக்கர் அண்ட் டேல் விசஸ் ஈவில். படத்தோட முதல் சீன்லயே ஏதோ இடிஞ்ச வீட்டுக்குள்ள நைட்டு ஒரு பொண்ணும் பையனும் கேமரால ரெக்கார்ட் பண்ணிட்டு உள்ள வராங்க. மாப்பிள்ள யானையெல்லாம் செத்து கிடக்கு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும் போதே அங்க இருந்து ஒருத்தன் தம்ப கொண்டு சத்துன மூஞ்சல் அடிச்சு அவங்கள கொண்டுதான். என்னல காமெடி படம் சொல்லிட்டு ஆரம்பத்துல கொடூரத்தை காமிக்க அப்படிங்க கீழா இனிமேதான் காமெடியா ஆரம்பிக்க போகுது. ஒரு அடர்ந்த காட்டு வழியா அஞ்சாறு இளவட்ட பயலும் பொண்ணுங்களும் கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு எதிர்பாராத விதமா ரோட்டுக்கு நடுவுல ஒரு கார் வர இவங்க அரண்டு போயிடுறாங்க. நம்ம வந்திருக்க டேஞ்சரான இடம், இங்க உள்ள மக்கள்கிட்ட யாரும் வம்பு கும்பல் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும் போதே அந்த கார் இவங்கள ஓவர் டேக் எடுக்கு. உள்ள ரெண்டு மொரட்டு தடியனுங்க ஒரு சைஸா இவங்களை பாக்காங்க. அதை பார்த்த இவங்களுக்கு கலங்கிருது. அவங்களை முன்னாடி போட்டு இவங்க மெதுவா வந்துட்டு இருக்கும் போது டூருக்கு வர்றப்போ சரக்கு பெட்டி எட்டு ஒரு மறந்துடும் சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு கடையில போய் நிப்பாட்டுறாங்க. பியர் வாங்குறதுக்காக காருக்குள்ள இருந்து ஹீரோயினும் ஒரு ப்ளூ ஷர்ட்டையும் இறங்கி அந்த கடைக்குள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா இவங்கள வண்டியில கிராஸ் பண்ணி போன அந்த ரெண்டு தடியனுங்களும் இருக்காங்க. அவங்கள பார்த்து பயந்து போன பொண்ணுங்க ரெண்டு பேரும் வெளியே ஓடிடுறாங்க. ஆனா இந்த ரெண்டு பேரும் அவங்க நினைக்கிற மாதிரி மொரடங்க கிடையாது, கவுண்டமணி செந்தில் மாதிரி. இவங்க சரியான காமெடி காம்பினேஷன். அதுல துப்பை போட்டுக்கிற நம்ம செந்தில் அந்த பயல கூட்டத்துல இருக்கிற நம்ம படத்தோட ஹீரோயினை பார்த்து அவனுக்கு பிடிச்சு போயிருது. அதை பார்த்த கவுண்டன் இல்ல டைம் வேஸ்ட் பண்ணாம போய் பேசு, பல காதல் வாயை திறந்த சொல்லாமே விட்டனாலதான் ஃபெயில் ஆகி போயிருதுன்னு சொல்லவும் தைரியத்தை தள்ளிட்டு நேரம் அவட்ட போய் பேசலாம்னு சொல்லிட்டு போறான். ஆனா கிறுக்கு முதி மறந்தாப்புல கையில புல்லு வெட்ட கத்திய கொண்டு போய் பேச போயிட்டான். அதை பார்த்த உடனே அவங்க எல்லாம் அரண்டடிச்சு கார தூக்கிட்டு ஓடிட்டாங்க. அட செந்தில் செந்தில் கடைசி வரைக்கும் நீ சிங்கிள் செந்தில் சுத்த போற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கார் எடுத்துக்கிட்டு காட்டுக்கு நடுவுல அவங்க புதுசா வாங்கியிருக்கிற ஒரு பண்ணை வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஜாலியா பியர் அடிச்சுட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கப்போ பின்னாடி போலீஸ் வந்து கார் நிப்பாட்ட சொல்லவும் கையில இந்த பியர் டின்னு கீழே விழுந்துல அதை எடுக்க பாக்க நம்ம செந்தில கையை விட்டு கீழே உனிய அவன் சட்டை வேற கீழே பிரேக்ல மாட்டிக்கிறது. வண்டியை நிப்பாட்டிட்டு போலீஸ் கரெக்டா ஜன்னல் கிட்ட வரவும் புனிஞ்ச இந்த செந்தில் மேல எந்திக்கிறான். சட்டையோட உருவிட்டு வெறும் பேர் பாடியா பைசப்ஸ் செஸ்ட காமிச்சிட்டு நிக்கான். அதை பார்த்து அரண்டு போன போலீஸ் மாமா இல்ல பட்ட பகல்ல ஓடுற கார்ல இவ்வளவு ஓப்பனாவா அப்படின்னு கேட்கவும் ஐயோ சார் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது நாங்க நல்ல வீட்டு பிள்ளைகள் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்காங்க. பேச்ச குறை முதல் லைசன்ஸ் காட்டுங்க. லைசன்ஸ் எடுத்து காமிச்சிட்டு எங்க போறீங்கன்னு கேட்கவும் இந்த மாதிரி காட்டுக்கு நடுவில் நாங்க ஒரு பண்ணை வீடு வாங்கியிருக்கோம் அங்க போய் சம்மர் ஹாலிடேஸ் சூப்பரா என்ஜாய் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த காட்டுக்குள்ள வலியும் வேதனையும் தவிர வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு எல்லா படத்துல வர்ற மாதிரியே போலீஸ் காரையும் ஒரு பில்டப் போட்டுட்டு கிளம்பி போயிடறோம். இவங்களும் அங்கிருந்து கிளம்பி காட்டுக்கு நடுவில் இவங்க காசு கொடுத்து வாங்கியிருக்கிற அந்த பண்ணை வீட்டுக்கு வந்து நிக்காங்க. பார்த்தா ஈவல் டெட்ல வர்ற மாதிரி ஒரு கொடூரமான வீடு. வீட்டுக்குள்ள எவனோ மந்திர மாந்திரிகம் பண்ண மாதிரி எலும்பு கூடலாம் தொங்கிட்டு இருக்கு. ஆனா அதெல்லாம் ஏதோ அலங்கார பொருள் நினைச்சு இவங்க பேசிட்டு இருக்காங்க. பேச்சுவாக்கில் பக்கத்துல இருக்கிற ஒரு தூண்ல நம்ம கவுண்டன் கைய வைக்க அது கீழே சரியவும் மேல இருந்து ஆணி வச்ச ஒரு கம்பு இவன் மூஞ்சலே குத்த வருது. நம்ம செந்தில கரெக்டா ஜம்ப் பண்ணி அவனை காப்பாத்திடுறான். அத்தி இதெல்லாம் முத சரி பண்ணும் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க. இங்க காலேஜ் இளவட்ட பயலோ காட்டுக்குள்ள வந்து கேம்பிங்க போட்டு தரக்கடிச்சுட்டே பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ப்ளூ சட்டை ஒரு பயங்கரமான கதை ஒண்ணு சொல்றான். இதே காட்டுல 20 வருஷத்துக்கு முன்னாடி இவங்கள மாதிரியே ஒரு இளவட்ட கூட்டம் இங்க கேம்பிங் போட வந்ததாகவும் அப்போ காட்டுக்குள்ள வந்த ரெண்டு மொரட்டு சைக்கோ குலகாரங்க அங்க இருக்கிற எல்லாரையும் விரட்டி விரட்டி கொன்னதாகவும் அதுல இருந்து தப்பிச்ச ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் இந்த கதையை வெளியே சொல்றதுக்கு உயிரோட இருந்தாங்க. மத்த எல்லாரையுமே அந்த குலகாரங்க கொன்னு நம்ம உட்கார்ந்துருக்கிற இதே இடத்துக்கு கீழே தான் புதைச்சாங்க அப்படின்னு சொல்லவும் ஒவ்வொருத்த மூஞ்சிலையும் தீல் அடிச்சிருது. அப்ப இவங்களோட நண்பன் ஒருத்தன் ஓடி வந்து பின்னாடி ஒரு ஏரி இருக்கிறதாவும் அங்க போய் நீச்சல் அடிக்கலாம்னு கூப்பிடுறான். நீச்சல்னு சொன்னோடனே எல்லாரும் குதூகலமா கிளம்பிட்டாங்க. அவங்க அங்க போய் சேர்றதுக்குள்ள ராத்திரி ஆயிடுது. அதே ஏரியில நம்ம கவுண்டமணி செந்திலும் ஒரு போட்டில் உட்காந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஏதோ சலவல சலவலன்னு சத்தம் கேட்க என்னன்னு எட்டி பார்த்தா பயலும் பொண்ணுகளும் ட்ரெஸ் அவுத்துட்டு தண்ணியில இறங்கி மஜா பண்ணிட்டு இருக்காங்க. அட்டையன் உடனே அங்க போய் பார்ப்போம் அப்படிங்க. ஆனா ரொம்ப நல்லவனான தடியன் இப்படிலாம் எட்டி பார்க்கறது தப்பு அப்படிங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே இங்க பக்கத்துல ஒரு கல்லு மேல ஏறி நின்று நம்ம ஹீரோயினு சட்டையை அவுத்துட்டு இருக்கா. ஆடைகளை களைந்து விட்டு கல்லுல மெதுவா காலை வச்சு தண்ணியில இறங்கலான்னு பாக்கா. அப்போ அவன் தடியை நம்ம நட்டையன் டையில பாக்காத அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும் அந்த சத்தம் கேட்டு இவர் திரும்பி பார்த்தா இவங்க பார்த்து பயந்த அந்த ரெண்டு மொரடைங்களும் போட்ல உட்காந்துருக்காங்க. அலறி போய் கால் வலிக்கு கீழே விழுந்தாவ கல்லுல மண்டை அடிபட்டு தண்ணிக்குள்ள போனவ வெளியவே வரல. அத பார்த்த உடனே நம்ம தடியன் சட்டுன்னு டைவ் அடிச்சு மயங்கி கிடந்த ஹீரோயினை காப்பாத்தி போட்டில் ஏத்துறாங்க. இந்த சத்தம் கேட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னன்னு எட்டி பாக்குறப்போ ஹீரோயினை அடிச்சு மலத்தி போட்ல கடத்துற மாதிரி தெரியும். இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அலறி அடிச்சுட்டு ஓடிடுறாங்க.
அவங்க ஓடிட்டாங்கிறத பார்க்கவும் சரி இவளை காப்பாற்ற வழியே இல்லை நம்மளோட வீட்டுக்கு தான் கொண்டு போகணும்னு இவங்களோட பண்ண வீட்டுக்கு கொண்டு போய் தலையில கட்டுக்கிட்டெல்லாம் போட்டு படுக்க வச்சிடறாங்க. அடுத்த நாள் காலையில விடிஞ்சு முழிச்சு பார்க்குறாவ அவ முன்னாடி ஒத்த கண்ணோட இருக்கிற நாயையும் இந்த தடியனை பார்த்து அரண்டுடுறா. ஆனா அவனும் நீட்டா ஆம்லேட் இம்லேட்லாம் போட்டு இவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வரான். இவளை பார்த்து அவ பயப்படவும் ஒருவேளை இவளுக்கு ஆம்லேட் பிடிக்கல போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் தோசை சுட்டு கொண்டு வரேன் அப்படின்னு உள்ள போறான். இங்க இந்த ஹூத்து நடந்துட்டு இருக்க வீட்டுக்கு வெளியே அவளோட ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் ஒன்னா சேர்ந்து இவளை எப்படி காப்பாத்துறது அப்படின்னு யோசிக்காங்க. அதுல வேற ஒரு வெண்ணை நைட்டு இருட்டுல அவ மூஞ்சாவிங்க ரெண்டு பேரும் கடிச்சு திங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லவும் மத்தவங்க எல்லாம் போலீஸ்க்கு போலாம் அப்படிங்காங்க. ஆனா அந்த ப்ளூ சட்டை மட்டும் இதை நம்மளே ஹேண்டில் பண்ணுவோங்க. ஆனாலும் எதுக்கும் பேக்கப்புக்கு இருக்கட்டும்னு ஒருத்தனை போலீஸ்க்கு செய்தி சொல்ல அனுப்பி விட்டுருந்தாங்க. மிச்சம் உள்ளவங்க எல்லாம் அந்த காட்டுக்கு நடுவில் இருக்கிற வீட்டை கண்டுபிடிச்சு தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்காங்க. ஆனா வீட்டுக்குள்ளேயோ நம்ம தடிய ஹீரோயின்ட்ட அவ கீழே விழுந்து தலையில அடிபட்டது இவங்க காப்பாத்தினதுன்னு எல்லா கதையும் சொல்றாங்க. சொல்ல போனா ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஸாவே ஆயிடுறாங்க. உட்காந்து செஸ் போர்டெல்லாம் விளாட ஆரம்பிச்சிடறாங்க. வெளியே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட்டத்துல ஒருத்தன் மட்டும்தான் கரெக்டா ஒருவேளை இதெல்லாம் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும் அப்படிங்க. அப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா நீயே அவங்ககிட்ட போய் பேசி நம்ம ஃப்ரெண்டை காப்பாத்தி கூட்டுவானே அனுப்பி விட்டுருக்காங்க. அங்க உள்ள குண்டை உட்காந்து செஸ் போர்டு விளாண்டுட்டு இருக்க வெளியே நெட்டைய மரம் அறுக்கிறதுக்காக ஒரு அறுவை மிஷினை ஸ்டார்ட் பண்றான். அதை வச்சு மரத்தை அறுக்கிறப்போ அதுக்குள்ள கிடந்த தேன் கூட தெரியாதனமா அறுத்துல உள்ள இருக்கிற தேனியெல்லாம் வெளியே பறந்து வந்து கொட்ட ஆரம்பிச்சிருது. கொட்டு தாங்க முடியாத நம்ம நெட்டைய அங்க இருந்து அறுவை மிஷினோட ஓடி வர அதை பார்த்தா சமாதானம் பேச வந்த ஒல்லிப்பிச்சான். அவன் நம்மளை அறுத்து கொல்ல வரான்னு பயந்தடிச்சு ஓட ஆரம்பிச்சிடறான். அவன் கையில அறுவை மிஷினோட ஓடி வர்றத பார்த்த மத்த ஃப்ரெண்ட்ஸுகளும் தெரிச்சிடுறாங்க. அந்த ஒல்லிப்பிச்சான் ஓட பின்னாடியே நம்ம நெட்டைய அறுவை மிஷினை வேற ஆட்டிக்கிட்டே வர ஒரு கட்டத்துல நம்ம நெட்டையை அவனை ஓவர்டேக் அடிச்சு ஓடிட்டு இருக்கான். ஆனா அது புரியறதுக்கு முன்னாடியே ஒல்லிப்பிச்சான் அங்க உடஞ்சு கடந்த ஒரு மர கம்புல போய் சொல்லிடுறான். உள்ள நம்ம குண்டனும் ஹீரோயின் உட்காந்து கடல போட்டுட்டு இருக்க அங்க கதவை திறந்துகிட்டு நெட்டையன் உள்ள வரான். மூஞ்சி ஃபுல்லாம் பணியாரம் பூத்து இருக்கு. இல்ல தடிமாட்டு பயல நீ இங்க உட்காந்து செஸ் விளையாடாம வெளில வந்து எனக்கு உதவி இருந்தனா இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்டே ஆயிருக்காதுன்னு நம்ம செந்தில பிடிச்சி ஏசுறான். அட ஃப்ரீயா விடுப்பா இப்ப மூஞ்சில குத்தி இருக்கிற அந்த குடுக்கெல்லாம் எடுத்துனா சரியாயிரும் அப்படின்னு செந்தில் நெட்டைய மூஞ்சில இருக்கிற குடுக்க எடுத்துட்டு இருக்கான். அப்போ உன்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வெளியே கிறுக்குத்தனமா ஓடிட்டு இருந்தான் அவனும் தேனிக்கு பயப்படுறான் போல இருக்க அப்படின்னு சொல்லவும் அப்பதான் இவ ஃப்ரெண்ட்ஸு கூட வந்தோங்கிறதே ஞாபகம் வருது. நான் உடனே போய் என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணோம் அப்படின்னு கிளம்ப பாக்கா ஆனா நம்ம செந்திலோ ஹீரோயின்ட்ட இல்லம்மா நீ ரெஸ்ட் எடு நானும் என் நண்பனும் போய் உன் ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடிச்சு கூட்டு வரோம் அப்படின்னு ரெண்டு பேரும் வெளியே கிளம்புறாங்க. காட்டுக்குள்ள கம்பளை சொல்லி செத்து கிடக்கிற அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்து அந்த கூட்டம் இல்லை நம்ம மச்சான கொன்னு அவன் உடம்ப இங்க நமக்கு ஒரு மெசேஜா விட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. இப்போவாது நம்ம இங்கிருந்து தப்பிச்சு போலீஸ்கிட்ட போய் விஷயத்த சொல்லணும் அப்படின்னு ஒருத்தி போன் எடுத்து நோண்டிட்டு இருக்க அந்த போனை பிடிச்சி அடிச்சு உடச்சி நம்ம ப்ளூ சட்டையோ கிறுக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க ஏதோ ஆளுக வர்ற சத்தம் கேட்கவும் எல்லாரும் அங்க போய் செடிக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. பார்த்தா நம்ம நெட்டையும் குட்டையும் வந்திருக்காங்க. இல்ல காலேஜ் போயிடுவா அப்படின்னு கத்திக்கிட்டே இவங்களை தேடி வரத பார்க்கவும் நம்மளை கொள்ற அவங்க வாங்கின பண்ண வீட்டில் கக்கூசு போகிறதுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறனால வீட்டுக்கு வெளியே ஒரு குழி தோண்டிட்டு இருக்கான். அப்போ அந்த பக்கமாக வந்த நம்ம ஹீரோயின்னு நான் சின்ன வயசுலேருந்து வயல்வெளியில் தான் வளர்ந்தேன் மண் வெட்டுறதுல எனக்கு ஒரு விஷயமே கிடையாது கூட நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அதை வாங்கி மண் வெட்டிகிட்டு இருக்கான். அப்போ தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்த அவளோட ஃப்ரெண்ட்ஸு இவனை எவ்வளோ கொடூரமான கொலகாரங்க அவளை புதைக்கிறதுக்கு அவளையே குழி தோண்ட வச்சுட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. ரெண்டு பேரும் அங்கிட்டாக்கில் போய் அந்த நெட்டையனை பார்த்துக்கோங்க நான் இந்த தடியனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு பிளான் போட்டு ஆள் அழுக்க கையில் ஊச்சா சீவி வச்சிருக்கிற கம்பை தூக்கிட்டு கிளம்புறாங்க. ஒருத்தர் அந்த ஊச்சி கம்பை தூக்கிட்டு நம்ம குண்டனை குள்றக்காக ஓடி வரான். அதை பார்த்த ஹீரோயின் இவனை தள்ளி விடவும் அவன் கையில் அந்த மம்மட்டி போட்டு அவன் மயங்கி குழிக்குள்ள வந்துடுறான். இவங்க ரெண்டு பேரும் குழிக்குள்ள விழுறாங்க. குத்த வந்தவனும் தவறி குழிக்குள்ள விழுந்து அவன் கொண்டு வந்த கம்பு அவன் வயிற்றுல ஏந்திடுது. இன்னொரு பக்கம் கிறுக்கு பைய நெயில் கட்டர் உள்ள கத்தி எடுத்துட்டு இவனை குத்தலான்னு ஓடி வரான். அந்த நேரம் பார்த்து நெட்டையன் மரத்தடுக்க கீழே குனிய நேரம் டைவ் அடிச்சவன் மிஷின்குள்ள போய் சொல்லிவிடுறான். அதை பார்த்து அரண்டு போன நெட்டையன் அவனை காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு அவன் காலை பிடிச்சி இழுக்க பார்க்கான். ஆனா தூரத்துல இருந்து பாக்குற அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ காலை பிடிச்சி இவன் கரும்புச்சாறு மாதிரி இவனை மிஷின்குள்ள போட்டு அரைக்கிற மாதிரி தெரியுது. மிஷின் வழியா ரத்தம் பீச்சு அடிக்குது. மயங்கன நம்ம ஹீரோயினை இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. இல்ல ஒருத்தன் நேரம் ஓடி வந்து மரத்தோல் மிஷின்ல மண்டே உள்ள குத்திட்டாமலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவுண்டன் சொல்றான்.
அதை கேட்ட செந்திலும் ஆமா மாப்பிள்ள இன்னொருத்தனும் ஊச்சா கம்ப கொண்டு வந்து அவனவனையும் வயிற்றுல குத்திட்டு செத்துட்டாம்ல அப்படின்னு பயந்து போய் பேசிட்டு இருக்காங்க. ஆஹா, இவங்க பயங்கரமான சூசைடு பண்ற கூட்டம் போல இருக்க. அதனாலதான் அவங்க ஃப்ரெண்டான ஹீரோயின கூட அவங்க கொல்ல பார்க்காங்க போல இருக்க. ஏன்னா அவளுக்கு உண்மையான விஷயம் புரிஞ்சுட்டு நமக்கு இப்ப விஷயம் தெரிஞ்சிட்டுனால நம்மையும் கொல்ல பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. காட்டுக்குள்ள மிச்சம் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுகளோ இப்போவாவது போலீஸ்ட்டே போகணும்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ப்ளூ சட்டை உங்களை மாதிரி கோலைங்க தான் போலீஸ்ட்டே போவாங்க. இது நமக்கு கிடைச்சிருக்கிற அரிய வாய்ப்பு. நம்ம வாழ்க்கைய நம்ம விரும்பினபடி வாழணும்னு கிறுக்க மாதிரி என்னென்னமா பேசிட்டு இருக்கான். அப்போ அவங்க வீங் வீங்னு சத்தம் கேட்க போலீஸ் வண்டி வர்றதை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் ரோட்டை நோக்கி ஓடுறாங்க. இவங்க அனுப்பி விட்ட ஆளு போலீஸை கூப்பிட்டு அந்த வழியா வந்துட்டு இருக்கான். இவங்க கரெக்டா போய் வண்டியை மறிக்கவும் அவங்கள பார்த்து ஷாக் ஆன போலீஸ் எல்லாரையும் வண்டியில ஏத்திக்கிட்டு பண்ண வீட்டுக்கு வண்டியை விடுறான். நம்ம பயலவுல மரத்தூள் மிஷின்ல மாட்டிருந்தவன் உடம்ப காலை பிடிச்சு வெளியே இழுத்து தரதன்னு இழுத்துல வந்துட்டு இருக்காங்க. அப்ப பார்த்து போலீஸ் வண்டி அங்க என்ட்ரியை கொடுக்கு. வெளியே இறங்கி வந்த போலீஸ் மாமாட்ட, சார் இங்க பாருங்க, இதை பாக்குறதுக்கு வேற மாதிரி தெரியலாம். நாங்க பாட்டுக்கு எங்க புது வீட்டுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு இந்த பயலுக எங்க வீட்டு பக்கத்துல வந்து தானா தற்கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் டைவ் அடிச்சு மரத்தூள் மிஷினுக்குள்ள மண்டையை விடுறான். இன்னொருத்த என்னடானா ஒரு ஊச்சி கம்ப கொண்டு வந்து அவன் வயித்துல குத்திட்டு செத்துக்கிறான். என்ன நடக்குனே புரிய மாட்டேங்குது சார் அப்படின்னு சொன்னா அதை கேக்குற போலீஸ் மாமா, இல்ல என் நெத்தியில என்ன கிறுக்கன்னு எழுதி விட்டிருக்கோ, ஒழுங்கு மரியாதை வண்டியில ஏறுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம போலீஸோட துப்பாக்கி எடுத்து நம்ம பயலுகளை மிரட்டுறான். ஆனா துப்பாக்கி சுட மாட்டுக்கு. அதை பார்த்த நம்ம குண்டன், சுடுறதுக்கு முன்னாடி துப்பாக்கியில சேஃப்டி பட்டன் ஒண்ணு இருக்கு, அதை ஆன் பண்ணும் தம்பி அப்படிங்கும். அந்த பட்டன் எங்க இருக்குன்னு இவன் தேடிட்டு இருக்கும் போது தெரியாதனமா அவன் மூஞ்சிலே சுட்டுட்டு செத்து போயிடறான். அதை பார்த்த காருக்குள்ள உட்காந்துருந்தவங்க இன்னும் பீதி ஆயிடுறாங்க. அப்போ காட்டுக்குள்ள இருந்து தாவி ஓடி வந்த நம்ம ப்ளூ சட்டை கீழே கடந்து அந்த துப்பாக்கி எடுத்து நம்ம தடியனுகளை நோக்கி சுட ஆரம்பிச்சிடறான். பயந்தடிச்சு இவங்க வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா அந்த ப்ளூ சட்டைக்காரனும் இவங்களோட நாயை பிடிச்சி அது மண்டையில துப்பாக்கி வச்சு ஒழுங்கு மரியாதையா வெளியே வந்துருங்க, இல்ல உங்க நாய் தலைய செதல் அடிச்சிருவாங்க. நம்ம நெட்டேனுக்கு ஒரு ஐடியா வருது. ஆணி துப்பாக்கி எடுத்து நம்ம குண்டன் கையில கொடுத்து நீ அவங்கள சுடுற மாதிரியே அவங்க கவனத்தை திசை திருப்பி வை, நான் பின்கேட்டு வழியா போய் நாயை காப்பாத்துறேன். ஆனா ராஜா தயவு செஞ்சு என்ன மட்டும் சுற்றாதல. நம்ம செந்திலும் ஆணி துப்பாக்கி வச்சு அவங்கள சுட்டு கவனத்தை திசை திருப்ப அந்த நேரம் பார்த்து நம்ம நெட்டைய ஊர்ந்து ஊர்ந்து போய் அந்த நாய் கழுத்துல உள்ள கட்டு அவுத்து விட்டுறான். நாய் தப்பிச்சிருது. ஆனா அதை காப்பாத்த வந்த இவனை பார்த்து அவங்க விரட்டி பிடிச்சி அவன் மூஞ்சல குத்தி காட்டுக்குள்ள தலையில தொங்க விட்டுருதாங்க. நம்ம ஆளு கண் முழிக்கவும் உன்ன மாதிரி ஒரு தீய சக்தியை இதுவரை நாங்க பார்த்ததே இல்லல அப்படின்னு சொல்லி இந்த ப்ளூ சட்டை என் ஃப்ரெண்டை கொன்னதுக்காக இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெட்டையனோட கை வரல துண்டா விட்டிடுறான். இங்க வீட்டுக்குள்ளயோ கண் முழிச்ச ஹீரோயின் என்ன நடக்குது இங்க அப்படின்னு குழம்பி போய் கேக்குறா. என்னன்னு தெரியல, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திடீர்னு எங்களை கொல்ல வராங்க, துப்பாக்கி வச்சு சுட வராங்கன்னு அப்படின்னு குண்டை சொல்லி அழுவும். என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது, இங்க ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு வெளியே போய் பார்த்தா ஏகப்பட்ட வேல் செத்து கிடக்காங்க. அதை பார்த்த ஹீரோயின் அலறிடுறான். அந்த வீட்டு வாசல்ல ஏதோ துணியில சுத்தி கட்டி கிடக்கிறத பார்த்த அவ கையில எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வந்து திறந்து பார்த்தா அதுல நம்ம குண்டனோட ஃப்ரெண்டு நெட்டையனோட கை விரல் இருக்கு. அதுல உள்ள பேப்பர்ல உன்னோட ஃப்ரெண்டு இப்ப எங்க கைவசத்துல இருக்கான், முடிஞ்சா வந்து காப்பாத்துன்னு எழுதியிருக்கு. அதை கேட்ட குண்டன், என் ஃப்ரெண்ட நான் என்ன ஆனாலும் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு கத்தி எடுத்துட்டு காட்டுக்குள்ள கிளம்பிடுறான். ஆனா எப்படியும் இவன் அவன் ஃப்ரெண்ட தேடி வருவான்னு தெரிஞ்சு அந்த பைவலையில எல்லாம் அங்கங்க சில பொறிகளை வச்சிருக்காங்க. அதை தெரியாத குண்டே அந்த இடத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கவும் மேல இருந்து ஊச்ச ஒரு மரக்கிளை பாஞ்சு வந்து அவன் கவுட்டக்குள்ள ஊடி போய் குத்திட்டு நிக்கி ஜஸ்ட் மிஸ் இல்லைன்னா சக்கரை போயிருக்கும். அப்புறம் தலையில தொங்கிட்டு இருந்த நம்ம நெட்டையனை கையில அறுத்து காப்பாத்திடுறான். அந்த கேப்ல ப்ளூ சட்டையும் ஒரு பொண்ணும் நம்ம ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக இவங்க வீட்டுக்குள்ள பூந்துடுறாங்க. இவங்களை பார்த்த உடனே ஹீரோயின் அவங்க ரொம்ப நல்லவங்க, நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ண பாக்கா. ஆனா ப்ளூ சட்டை கூட இருக்கிற முதேவியோ இதை பத்தி நான் கிளாஸ்ல படிச்சிருக்கேன், ஒருத்தங்களை யார் கடத்துறாங்களோ அவங்க மேலே காதல் கொள்ற ஒரு மனநோய் இது அப்படின்னு அவ சொல்றதை கேட்கவும் ப்ளூ சட்டை வெறியாயி
அவனையா நீ லவ் பண்ற அப்படின்னு கடுப்பாவதான். ஏன்னா இவன் ஒன் சைடா ரூட் விட்டுட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினுக்கு. இவன் இல்ல இல்லன்னு சொன்னாலும் அவன் கேட்காம கோட்டி பிடிச்சவன் மாதிரி அங்க இருக்கிற பெட்ரோல் கேனத்து இந்த வீட்டை கொளுத்த போறேன்னு எல்லா இடத்துலயும் பெட்ரோல் ஊத்திட்டு இருக்கான். அப்போ கரெக்டா நம்ம கவுண்டன் ஜெந்திலும் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க விலக்கி புரிய வைக்கிறதுக்காக ரெண்டு பேரையும் டேபிள்ல உட்கார வச்சு பேசுறான். நீங்க மனம் விட்டு பேசணும், அப்பதான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும்னு சொல்லவும் ப்ளூ சட்டை 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு ஒரு கதை ஆரம்பிக்கான். என்னன்னு கேட்டா 20 வருஷம் முன்னாடி இந்த காட்டுல கொல்லப்பட்ட காலேஜ் ஸ்டூடெண்டுகள்ல இவங்க அப்பாவும் ஒருத்தர். இவங்க அம்மாவை விரட்டி பிடிச்சி இவங்க ஐயா கண்ணு முன்னாடியே ரேப் பண்ணி டார்ச்சர் பண்ணி அவங்க ஐயாவை கொண்டுட்டாங்க. ஆனா அவங்க அம்மா எப்படியோ சண்டை போட்டு அங்க இருந்து தப்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த சம்பவத்தால மனநலம் பாதிக்கப்பட்ட அவங்க இவன் பிறக்கிறப்பவே மென்டல் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தாங்களாம். அதனாலதான் உங்களை மாதிரி காட்டு முட்டா பயல பார்த்தாலே எனக்கு கொலை வெறி வரும் அப்படிங்க. சரி நீ பேசி முடிச்சிட்ட, இப்ப நம்ம செந்தில்கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குண்டனை பேச சொல்றாங்க. அவன் பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ளயும் வீட்டுக்கு வெளியே பதுங்கி வந்த இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரு புல்ல இருக்கிற மிஷின் எடுத்துட்டு நேரம் நம்ம நெட்டையனோட மூஞ்சலே வச்சு அறுக்கலான்னு வரான். ஆனா அவன் நவுண்டு போவும் பின்னாடி இருந்த அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தியோட மூஞ்சவே செதைச்சிடுறாங்க. அந்த கேப்ல ப்ளூ சட்டையும் டேபிளை தூக்கி நம்ம குண்ட மேல போட்டு அவனை கோடாதை வச்சு வெட்டி கொல்ல பார்க்கான். சாவுல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரிக்கன் விளக்கு எடுத்து தூக்கி வீசுறான். ஆனா நம்ம குண்ட நவுல பின்னாடி நின்னுட்டு இருந்த அவனோட ஃப்ரெண்டு மேல போய் பட்டு கபகபனி எரிய ஆரம்பிச்சிருது. அவனை காப்பாத்துறதுக்காக தண்ணியை ஊத்துறேன்னு சொல்லிட்டு பெட்ரோல் பாட்டில தூக்கி இன்னொரு வீச அந்த இடமே குப்பு குப்புன்னு தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருது. அங்க வேற பெட்ரோல் கேன் எல்லாம் திண்டு திண்டா அடிக்க வச்சிருக்க. நம்ம செந்திலன் கவுண்டமணியும் ஹீரோனை கூப்பிட்டு வெளியே ஓடி போறாங்க. நம்ம ப்ளூ சட்டையும் ஓடி போக பார்க்கான். ஆனா மூஞ்சி அறப்பட்டு பாதி உயிரோட இருக்கிற பொண்ணு அவன் காலை பிடிச்சிட்டு விடமாட்டுக்கா. நம்ம பைலோடும் ஹீரோனும் கரெக்டா வெளியே வந்து குதிக்கவும் அந்த வீடே டம்னு வெடிச்சு எரியுது. உள்ள இருக்கிற எல்லாமே செத்துட்டாங்க. ஆனா அந்த ப்ளூ சட்டை மட்டும் பாதி வெந்த மூஞ்சோட கையில கோடா எடுத்துட்டு இவங்க எல்லாம் கொல்ல வரான். இவங்க ஓடி போய் அங்க இருக்கிற கார் எடுத்துட்டு எஸ்கேப் ஆக பாக்குறாங்க. ஆனா பதட்டத்துல நேர ஒரு மரத்துல போய் முட்டிடுறாங்க. முழிச்சு பார்த்தா நெட்டையன் காருக்கு வெளியே குத்துப்பட்டு கிடக்கான். ஹீரோயினை காணும். அந்த ப்ளூ சட்டை அவளை தூக்கிட்டு போயிட்டான், நீ உண்மையா அவளை காதலிக்கனா போய் காப்பாத்து அப்படின்னு சொல்லவும் குண்டன் கொலை வெறியாகி உண்மையாவே ஒரு காட்டு முட்டான் சைக்கோ கில்லர் எப்படி இருப்பான்னு காமிக்கிறோம்ல அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஹெல்மெட் எல்லாம் போட்டு சூள கத்தி எல்லாம் சொல்லிய வச்சு கையில ஒரு பெரிய அருவ மிஷின் எடுத்துக்கிட்டு அந்த குடோனுக்கு கிளம்புறான். அந்த குடோன்லயோ நம்ம ஹீரோயினை ஒரு கட்டை அதுக்குற மிஷின்ல கையில வச்சு கட்டி வைக்கிறான் அந்த ப்ளூ சட்டை. நம்ம குண்டன் கதவை திறந்துட்டு குடோனுக்குள்ள இவன் ஓடி வந்து அவுக்கலான்னு பாக்கான். அதுக்குள்ள லைட் எல்லாம் ஆன் பண்ணிக்கிட்டு அங்க இருக்கிற ஒரு ஸ்பீக்கர் வழியா ப்ளூ சட்டை பேசுறான். என்ன லவ் பண்ணாம இந்த காட்டு முட்டான் குண்டனையாப லவ் பண்ற சாவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷினோட சுவிட்சை தட்டவும் அங்க உள்ள வட்ட கத்தி சர்ன்னு சுத்த ஆரம்பிக்கு. கொஞ்சம் கொஞ்சமா இவ அந்த கத்திய நோக்கி நவள ஆரம்பிக்கிறான். நம்ம குண்டன் அதுக்குள்ளயும் கட்ட அவுத்தரலான்னு பாக்கான். ஆனா அங்க ப்ளூ சட்டை கோடாரிய வச்சு பறந்து வந்து நம்ம குண்டனை கொல்ல பாக்கான். ரெண்டு பேருக்கு நடக்கிற சண்டையில எப்படியோ கோடாரிய வீசி அந்த கயிற்றை வெட்டி அவளை காப்பாத்திடுறான். அந்த ப்ளூ சட்டையும் அடிச்சு கீழே தள்ளி விட்டு இவங்க ரெண்டு பேரும் அங்க இருக்கிற மாடியில போய் கதவை பூட்டிக்கிறாங்க. இவன் இருந்து நம்மளை பாதுகாக்க ஏதாவது ஆயுதத்தை தேடணும்னு தேடுறப்போ அவங்க கண்ணுல ஒரு நியூஸ் பேப்பர் மாட்டுது. அதுல 20 வருஷம் முன்னாடி இந்த காட்டுல நடந்த கொலையை பத்தின ஒரு நியூஸ் இருக்கு. அதுல காமிச்சிருக்கிற குற்றவாளியோட முகத்தை பார்த்தனா இவங்களை கொல்ல விரட்டிட்டு இருக்கிற அந்த ப்ளூ சட்டையோட முகம் மாதிரியே இருக்கு. அப்பதான் இவங்களுக்கு இவனோட அம்மா அந்த சைக்கோ கொலைகாரர்களால ரேப் பண்ணப்பட்ட விஷயம் ஞாபகம் வருது. அந்த சைக்கோ கொலோட விதையில முளைச்ச செடிதான் இவன் இப்பதான் இவங்களுக்கு புரியுது. அப்போ கதவை உடச்ச
இல்லைன்னு சொல்லிட்டு பின்னாடி நடக்கான், அங்கிருந்து கீழே தவறி விழுந்து செத்து போயிடறான். அப்புறம் வழக்கம் போல கிளைமேக்ஸ்ல போலீஸ் இலீஸ்லாம் வந்துடுது, நம்ம ஆளுங்களையும் காப்பாத்திடுறாங்க. நெட்டையன் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கான். நம்ம தடியன் அழகான நம்ம ஹீரோயினை எப்படியோ கரெக்ட் பண்ணி லவ் ஆயிடுறான். கடைசி அவர் மவுத்து கிச போட அதோட இந்த படம் முடியுது. இந்த படத்துல வந்த ஒரு குறிப்பிட்ட கதாபாத்திரத்துல நடிச்ச இந்த பயவுள்ள யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. 90s கிட்ஸா இருந்து டிவி பார்த்திருந்தா எல்லாருக்குமே இவன் யாருன்னு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, VOT சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.